ஒரு மனிதனுக்கு எத்தனை துறைகளில் ஆர்வம் இருக்கக்கூடும்? இருந்தாலும் அத்தனையிலும் எப்படி இயங்க முடியும்? இயங்கும் பட்சத்தில் தனது முத்திரையை அத்தனையிலும் எப்படி பதிக்க முடியும்? இது அத்தனையும் சாத்தியமாக்கும் ஒருவரை அவதானி என்று அழைக்காமல் வேறு எப்படி அழைப்பது? படிப்பில் தங்கப்பதக்கம் வென்றும் தனக்கான பாதை கலைதான் என்று தன்னுடைய எதிர்காலத்தை செதுக்கிய தீர்க்க தரிசி. நடிப்பு, இசை, நடனம், இயக்கம், எழுத்து, நாடகம் என்று இவர் இயங்கும் தலங்களின் எண்ணிக்கை நீளம் நிலவு வரை சென்று திரும்பும். சின்னத்திரை வெள்ளித்திரை என்று குறிப்பிட்ட எல்லைக்குள் இன்றி இவர் வாகை சூடும் தலங்கள் பல. இவரின் திறமைக்கு இன்னும் பெரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பது இவரை நேசிக்கும் பல உள்ளங்களின் விருப்பம். பிடித்ததை பின்தொடர அனுமதி அளித்த தந்தை, தான் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் முப்பெரும் தேவிகளாய் துணை நிற்கும் தாய், மனைவி மற்றும் மகள், தனக்கு நல்லது மட்டுமே என்றும் வாய்க்க வேண்டும் என்று நினைக்கும் நண்பர்கள் என்று ஆசீர்வதிக்கப்பெற்ற சுற்றம் இவரின் வளர்ச்சிக்கு ஊன்றுகோல். ஏ நீ ரொம்ப அழகா இருக்க என்ற திரைப்படத்தில் இசை அமைப்பாளரானார். அதே திரைப்படத்தில் நடித்தும் இருந்தார். வட்டாரம், சத்தம் போடாதே, சக்கரவியூகம், எந்திரன், நானே என்னுள் இல்லை என்ற திரைப்படங்களில் நடித்தார். ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டான். எதுக்கு மச்சி இவ்வளோ டென்ஷன்? இனியோ இனிமே உனக்கு எல்லாம் தேவைப்படாது. ஏண்டா உளற? ஏய், பயங்கர பவர்ஃபுல்லான பூஜை மச்சி. இப்படி காத்தாலும் 4 மணிக்கு சீக்கிரட்டா. உன் ஜாதகத்தில் இருக்காண்டா புத்திர பாக்கிய தோஷம். வாவ், ஃபண்டாஸ்டிக்ல. ஏய், உன் தோஷத்தை சொல்ல, சம்திங்ஸ் அ பியாண்ட் சயின்ஸ்டா. இவர் தமிழ், ஏதோ 10 பேர் அடிச்சு போட்டதால எங்கெல்லாம் வெத்து வெட்ட நினச்சிக்கிறத சாட்சி சொல்றேன். சொன்னவங்களை எல்லாம் பொத்திக்கிட்டு இருக்க சொல்லு. மீறி யாராவது கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க, ஊரெல்லாம் தாண்ட மாட்டேங்க. இசை குடும்பம் நிகழ்ச்சியில் பாடகராகவும் பங்கேற்றார். பிரீதா, வெளியில மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. இட்ஸ் சோ கோசி அண்ட் ரொமான்டிக். சிங் எ சாங் ஃபார் மீ. இப்பவா இங்கயா? சி, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஏ, கல்யாணத்துக்கு அப்புறம் ரொமான்ஸ் கூடாதா? ஓகே, ஒன்லி ஃபார் யூ. பாடலாம், லிட்டில் மாஸ்டர் போன்ற நிகழ்ச்சியில் தொகுப்பாளராகவும் மாறினார். நான் கமெண்ட்லாம் சொல்றது வந்து ரொம்ப பயஸ்டாக தான் இருக்கும், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னோட டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அஃப்கோர்ஸ் ரொம்ப பிடிச்சது. பட் மாஸ்டர் என்ன ஃபீல் பண்ணுறாரு கேட்போம். அலைகள், அரசி, பிள்ளை நிலா மூலம் சன் டிவியிலும், அன்னி மூலம் ஜெயா டிவியிலும், ஆஹா பாடலாம் மூலம் பொதிகையிலும் நுழைந்தார். ஜோடி நம்பர் 1 மூலம் விஜய் டிவியிலும், டான்ஸ் ஜோடி டான்ஸ் மூலம் ஜி தமிழிலும் நுழைந்தார். ஒவ்வொரு மனிதன் வாழ்வும் ஒரு பயணம் என்பது அறிவி, அதன் தூரம் என்ன, நேரம் என்ன, இவர்தான் இங்கே அறிவார். ஒவ்வொரு பாதை பழிவு, சில உறவுகள் புதிதாய் வரலாம், அது துணியா பகையா என்பது எல்லாம் இவர்தான் முதலில் அறிவார். உயிரின் பயணம் உருவானது.
அஞ்சுபுரம் என்ற திரைப்படத்தில் புரொடியூசராகவும் மாறினார். அதே திரைப்படத்தை இசையமைத்தும் இருந்தார். திரைப்படத்தில் இயக்குனராகவும் எழுத்தாளராகவும் மாறினார். டிக்கெட் மூலம் கனடியன் பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு டைரக்ட் டிக்கெட் வாங்கினார். உன்னுடைய நோ பே தியரியை ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு நைட் அந்த பில்டிங்ல ஸ்பெண்ட் பண்றியா? கலையை நேசிக்கும், கலை பற்றி மட்டுமே சிந்திக்கும், கலைக்காக வாழும் கலை தாயின் செல்ல பிள்ளைகளின் ஒருவரான ராகவ் ரங்கநாதன் இசை 24x7 வலைத்தளத்தை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது இசை 24x7 குழு.